வணக்க மக்களே, நீங்க பாத்தீங்கன்னா சூப்பரான டிஷ்ங்க. ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல முட்டை மசாலா தாங்க செய்ய போறோம். அது வேற லெவல்ல செய்ய போறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. அப்பதான் நாங்க என்ன மசாலா போட்டோம், என்னென்ன பண்ணணும் தெளிவா தெரியும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முட்டையை வேக வைக்க பாத்திரம் வச்சுக்கலாம். பாய் சொல் தம்பி, இன்னைக்கு நம்ம முட்டை மசாலா செய்ய போறோம். ஆமா, 30 நம்பர் முட்டை எடுத்துறோம். சரி தம்பி, தண்ணி சூடாயிச்சா? பாய் சூடாயிச்சு தம்பி. அப்ப முட்டை உள்ள இறக்கலாமா? ஆமா இறக்கலாம். ஓகே பாய். தண்ணில முட்டை இறங்கி ஆயிச்சு பாய். ஆமா ஓகே தம்பி. ஒரு 20 நிமிஷம். சரி தம்பி, நல்லா வேகட்டும். ஆமா கரெக்ட். அதுக்கு அப்புறமா நம்ம தாளிப்பு பாத்துக்கலாம். ஆ சரி தம்பி. வேற லெவல்ல ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல முட்டை மசாலா செய்ய போறோம். ஓகே, என்னென்ன பொருள் பாய் தேவை? அதுக்கா தக்காளி, தேங்காய், சோம்பு, இஞ்சி, பூண்டு. ஓகே பாய், ஃபர்ஸ்ட் இந்த 5 மசாலாவையும் போயிட்டு அரைச்சு எடுத்துன்னு வரோம். மிக்ஸில போட்டு அரைச்சு எடுத்துன்னு வரணும். ஓகே பாய், போய் மிக்ஸில போட்டு அரைச்சு எடுத்துன்னு வந்துடும். ஓகே ஓகே. நான் பாய் முட்டை வெந்துட்டு இருக்குமா? முட்டை போட்டு 20 நிமிஷம் ஆச்சு. 20 நிமிஷம் ஆச்சு. புரியுதா? வெந்துட்டு இருக்கு ஆல்ரெடி. ஓப்பன் பண்ணுங்க மூடிய. ஓப்பன் பண்ணிடலாமா? அரியமா முட்டை வெந்து போச்சு. சரிக்கலாமா? ஆ இருக்கு தம்பி. பாய் சொல் தம்பி, முட்டை அழுக்க உடையாம உரிச்சிடு பாய். சரி தம்பி. ஓகே பாய். அழகா முட்டையை உரிச்சு எடுத்தாச்சு. ஆமா ஓகே. நெக்ஸ்ட் நம்ம தாளிப்பு பாத்துக்கலாமா? பாத்துக்கலாம் தம்பி. ஃபர்ஸ்ட் முட்டையை அதுக்கு நம்ம கட்டிங் பண்ணோம். ஆமா கட்டிங் போடலாம் பாய். முட்டி அழகாக கீரல் போட்டுக்கலாம். கீரல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த அளவு வந்த போதும். இப்போ தான் மசாலா உள்ளே நல்லா இறங்கி சூப்பரான ஃப்ளேவர் கிடைக்கும் நம்மளுக்கு. முட்டை மசாலா செய்ய கடையை வச்சுக்கலாம். என்ன சேர்த்துக்கலாம்? மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம், மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். எண்ணெயில் பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள் மிளகாத்தூள் சேர்த்தாச்சு. முட்டையை போட்டு பிரட்டி எடுத்துக்கலாம். சொல் தம்பி, முட்டை வந்து உடையாத அளவுக்கு. சரி தம்பி. அந்த எண்ணெய் மசாலாலே அழகாக பிரட்டி எடுப்பாய். ஓகே தம்பி. அந்த கீரில் போட்டலாம் பாய். ஆமாம் தம்பி. அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள். அந்த எண்ணெயில் நம்ம மஞ்சத்தூளும் மிளகாத்தூளும் போட்ட பார்த்தீங்களா தம்பி, அந்த மசாலா இந்த முட்டையில் நல்லா ஊறி வரும். அப்படிங்களா? அதுக்காக தான் நம்ம அந்த கீரில் போட்டது. ஓகே தம்பி. நம்மளுக்கு முட்டை இந்த அளவுக்கு வந்தால் போதும் பாய், ப்ரௌனிஷா. சரி தம்பி. எடுத்து வச்சுக்கின்னு நெக்ஸ்ட்டு தாளிப்பு பார்த்துக்கலாம். சூப்பர் பாய், அப்படியே லப்பர் பால் மாரி இருக்குது பாய் முட்டை. மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் முட்டை மசாலா செய்ய போகிறோம். முட்டையை நம்ம ஆல்ரெடி எண்ணெயில் வறுத்து எடுத்துட்டோம். அதே எண்ணெயில் இப்போ நம்ம மசாலா தாளிச்சிக்கலாம். வாங்க. நம்ம இதே எண்ணெயில் எதுக்காக இப்போ நம்ம மசாலா தாளிக்க போகிறோம்னா, தம்பி டேஸ்ட் நம்ம முட்டையை வறுத்து எடுத்தல இதில் இன்னும் டேஸ்ட் வேற லெவலில் வரும் நம்மளுக்கு. அப்படிங்களா? பட்டை வகைகள் சேர்த்துக்கலாம் பாய். சேர்த்துக்கலாம். இந்த டைமில் நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம் பாய். நல்லா வதக்கி எடுப்பாய். வெங்காயம் நல்லா பொன்னிற வந்தவொடனே அரைச்சி வச்ச மசாலா சேர்த்துக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்ச ஸ்பெஷல் மசாலா போட்டு 2 நிமிஷம் ஆகுது. சரி ஓகே. அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். சரி தம்பி. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா மல்லித்தூள் சேர்த்துக்கலாம், சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். அப்போதான் நம்மளுக்கு அந்த ஃப்ளேவர் வரும். காஷ்மீர் சில்லி, ரெட் சில்லி சேர்த்துக்கலாம். கரம் மசாலா சேர்த்துக்கலாம். சுவைக்காக தூள் உப்பு சேர்த்துக்கலாம். பாய் சொல் தம்பி, எல்லா மசாலாவையும் சேர்த்தாச்சு? ஆமா தம்பி. இதுக்கு மேல தண்ணி ஊத்தி ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சுக்கலாம். சரி தம்பி. தண்ணி சேர்த்துக்கலாம். மசாலா நல்லா ட்ரையா வந்துச்சு. ஓகே ஓகே தம்பி. இந்த டைம்ல நம்ம சொல்லுங்க தயிர் சேர்த்துக்கலாம்.
பாய் சொல்ல தம்பி என்ன நல்லா நம்மளுக்கு மசாலால இருந்து சூப்பரா பிஞ்சு வந்திருக்கு பாய் சரி தம்பி இந்த டைம்ல நம்ம ஆமா எண்ணெயில போட்டு எடுத்த முட்டையை சேர்த்துக்கலாம் அப்படியே முட்டை அழுக்கழுக்கா இருக்கு பாய் பாய் சொல்ல தம்பி முட்டையே வலிக்காத அளவுக்கு அப்படியே இப்படி ஒரு பெரட்டி அப்படி ஒரு பெரட்டி போடு மொத்த மசாலா வேற லெவல் இருக்கே இருக்கு நம்மளுக்கு நம்ம ஃபைனல் டச்சா கொத்தமல்லி போட்டு எரியலாம் முட்டை மசாலா ரெடி ஆயிடுச்சு இறக்கி வச்சுக்கலாம் வேற லெவலில் முட்டை மசாலா தூத்துரு பாய் சரி தம்பி டேஸ்ட்டு பார்த்து சொல்லிடும் பாய் சரி தம்பி மசாலா முட்டை அப்படியே அந்த மசாலாவோட அள்ளி அருமையான டேஸ்ட் பாய் அப்படிங்களா சரி தம்பி சாப்பிடுங்க முட்டை மசாலா வந்து ஆமா தம்பி தனியா ஃப்ரைல சாப்பிட்டுக்கிறேன் ஆமா தம்பி தொக்கு வச்சு சாப்பிட்டுக்கிறேன் சரி ரெண்டுமே சேர்த்து செஞ்சு கொடுத்த பாரு அங்கதான் பாய் டேஸ்ட் அப்படியே நாக்கு நிக்குது பாய் சரி தம்பி வேற லெவல் ஓகே ஓகே சாப்பிடுங்க பாய் இந்த மசாலா முட்டையில சாப்பிட்றப்ப இவ்வளோ டேஸ்ட் இருக்குதுன்னா சாப்பாடு இல்லை சப்பாத்தி தோசை இட்லி இதில் போட்டு சாப்பிட்டாக்கா என்ன மாதிரி டேஸ்ட்டில் பாய் இருக்குது அந்த மாரி டாப்பில் தூக்கி கொடுத்துக்குற பாய் சரி தம்பி சூப்பராக இது மசாலா மக்களை இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம பாய் வந்து வேற லெவலில் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் முட்டை மசாலா பக்காவான டேஸ்ட்டில் சூப்பராக இறக்கி கொடுத்தாரு அதுவும் அதில் ஒரு ஸ்பெஷல் மசாலா போட்டார் மக்களை இதே போல் நீங்களும் முட்டை வாங்கி வீட்டில் முட்டை மசாலா செய்து பார்த்துட்டு கீழே கமெண்ட்ல எப்படி வந்ததுன்னு மட்டும் சொல்லுங்கள் மக்களை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் பாய்